நம்பியாண்டார் நம்பிகள்னு ஒருத்தர். நம்பியாண்டார் நம்பிகள் என்ன பண்ணார், சிறு வயதிலேருந்து ஒரு படிப்புனா அவருக்கு எட்டல, ஆனால் பிராமண குலத்தில் தான் பிறந்தார். அவர் என்ன பண்ணார், நல்ல குழந்தைங்களை எடுத்து சாப்பாடு சாப்பிட்றது போகிறது வர்றது அப்படிதான், கல்வியிலே சிறந்து விளங்கலை. அதே மாதிரி ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா நல்லா இந்த புள்ள, ஒரே புள்ள, இந்த புள்ள நல்லா படிக்கணுமான தவம் இருந்து பெற்ற புள்ள படிக்க மாட்டேங்குது, சரி என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு சரி அப்படியே போயிட்டு நாலொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்துக்கின்னு வரான், அது ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. அப்படி ஒரு நாள் வந்து இந்த அப்பா வந்து, அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார், அந்த பிள்ளைய சரியில்லை படிக்க மாட்டேங்கிறான் இது இல்லைன்னு. ஆனாலும் அம்மா என்ன பண்ணுவா, தாயாச்சிங்களே சரி கொஞ்சம் கருணை வச்சு எப்படி அவன் படிக்கும்போது படிக்கட்டும், படிக்கும்போது படிக்க சொல்கிறான். ஒரு முறை இவர் வந்து தேசாந்திரம் போக வேண்டியச்சு, ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஏதோ வேலை காரியமாக போயிட்டார். போகும்போது எப்போ நித்தியப்படி ஒரு கோயில் பார்த்துருந்தாருங்க, விநாயகர் கோயில் பார்த்துருந்தார். அந்த விநாயகர் கோயில் பார்த்துருக்கும்போது அவருக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் இல்லைங்களா, அவங்க தான் சாப்பாடு வைக்கிறது, ஆகாரம் கொடுக்கணும் இல்லைங்களா, இந்த பிள்ளைகையில் கொடுத்துட்டு திருவாராதனை பண்ணுறதுக்காக கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த பிள்ளைய அவன் இருந்தாடி வெத்தா தானே உக்காந்துட்டு இருக்கான், போய் கொடுக்க சொல்லு, இப்போ பிள்ளையாருக்கு சும்மா காமிச்சிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லு, அதை தானே பண்ணுறாங்க, சாப்பிடு பிள்ளையார் சாப்பிடுதலையே அது தெய்வ நைவேத்தியம் பண்ணிட்டு வராங்க. சரி இந்த பிள்ளை கையில் அப்பாப்பா பா இந்த தம்பி நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே இந்த சாப்பாடை எடுத்து போய் விநாயகருக்கு வச்சு விநாயகர் அம்மா விநாயகர் சாப்பிடுவாராம்மா, ஆமாம் விநாயகர் சாப்பிடுவார்ப்பா, நீ எடுத்துன்னு போய் இவ்வளவும் சாப்பிட்டுருவாரா விநாயகர், ஆமாப்பா விநாயகர் சாப்பிடுவாரா, அந்த பிள்ளை அப்படியே நம்பிது சரின்னு போய் எடுத்துக்கிட்டு போய் விநாயகருக்கு எல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு விநாயகருக்கு அந்த சாப்பாடை வச்சு விநாயகர் சாப்பிடுனா, விநாயகர் வா சாப்பிடு விநாயகர் சாப்பிடுன்னு அம்மா வந்து விநாயகர் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அமைச்சாங்க. சரி இவரே விநாயகர் சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு, விநாயகர் வரல, அவர் எங்கே சாப்பிடுவார், இந்த புள்ளை நம்பி சாப்பிட்றாரு, சாப்பிடு விநாயகா சாப்பிடு விநாயகனா விநாயகரை வரல. இவர் கோவப்பட்டு ஐயோ நான் போனாக்கா நான் வந்து அப்பா திட்டுவாரே அம்மா திட்டுவாங்களே, நான் இது பண்ணிட்டேனா, நான் தவறு செஞ்சிட்டேனால நான் சிறு பிள்ளைன்றதுனால நீ வரமாட்டேங்கிறியா, வாங்க சுவாமி வாங்க சுவாமின்னு கேட்டால் வரல. சரி நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிடலைன்னா நான் இதை எடுத்துகிட்டு போக மாட்டேன், அதனால் சொல்லிவிட்டு தலையை முட்டிக்கிட்டார், முட்டிக்கிட்டு அவர் நீ வந்தினா தான் நீங்கள் சொல் ரத்தமாக வந்துடுது. அப்புறம் விநாயகர் பெருமான் பார்க்குறாரு, ஆஹா இந்த புள்ளை வந்து நம்ம சாப்பிடலைன்னா இந்த புள்ளை தலை போயிடும்னு நினச்சி உடனே அவர் காட்சி கொடுத்துட்டு சாப்பிட்றார் விநாயகர். விநாயகர் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டே அது விநாயகர் ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுது. அங்கே வந்து எல்லாரும் எடுத்து பார்க்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக அந்த பிராமணாலாம் மற்ற பேர் இருப்பாங்க இல்லைங்களா, உள்ளே சாப்பிட்டது நம்ம அவர் அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பார், திருவாராதனை பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை சும்மா கண்டருளை பண்ணுது தான், கண்டோரில் பண்ணிட்டோம்னா மிச்சத்தை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் அங்கே இருக்கிற அந்த மற்ற பிராமின்ஸுங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, அங்கே வாங்க பிரசாதத்தை இஷ்யூ பண்ணுவாங்க, அவங்களாம் நின்று இருக்கிறாங்க அந்த பட்ட சாப்பாட்டுக்கு, அவங்களாம் இல்லைன்னு என்னடா எங்கே எங்கடா சாப்பாடுனா விநாயகர் சாப்பிட்டுட்டாருன்ட்டு கேஷுவலாக சொல்லிவிட்டு போயிட்டான். போயிட்டு வீட்டு அப்பா கையில் அம்மா கையில் போய் சொன்னோடனே அம்மா அம்மா நான் அம்மா அம்மா பிள்ளையார் சாப்பிட்டாருமானா, இவளுக்கு தெரியும் ஐயோ இந்த பிள்ளை என்ன இப்படி சொல்லுத, சரி எப்படியோ சொல்கிறேன் சொல்லிட்டு மறுபடியும் சாப்பாடை கட்டி கூட மறுநாளும் போகிறான். அதே மாதிரி விநாயகர் அழகாக சாப்பிட்டார். இதே மாதிரி மூணாம் நாள் அப்புறம் அவங்க அப்பா வரார், வந்த உடனே என்னடியே உன் பிள்ளையாண்டான் போனானா சாப்பாடு வச்சானா சுவாமி என்ன அதில் திருவாரூர் பண்ணானா, எல்லாம் பண்ணான் சுவாமி, அவங்க வந்து சுவாமி மூணு நாளாக போகிறான் மூணு நாளாக சுவாமி சாப்பிட்டாருன்றாரு. ஆமாம் நான் இவ்வளோ காலமாக நான் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறேன், சாப்பிடாத சுவாமி உன் பிள்ளை இதுக்கும் தகுதி இல்லையா, இன்னும் அவன் என்ன பண்ண போகிறான், இல்லைப்பா அவன் புள்ளை வந்து பொய் சொல்லாது, இவ்வளோ சாப்பாடை எப்படி அவன் சாப்பிடுவான், போன உடனே எல்லாருமே அப்படியா சொல்கிறான், சரி உன் பிள்ளை என்ன லட்சணம் நான் பார்க்குறேன் சொல்லிட்டு கொடுத்துனுப்பு, அவனுக்கிட்டே கொடுத்து அனுப்பு நான் பார்க்குறேன், அவங்க கையிலேயே கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஏன்ப்பா அப்பா வந்துட்டார், இல்லைப்பா நீ எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போனால் எப்பயும் போல் வச்சுட்டு பிள்ளையாரப்பா வந்து சாப்பிடுன்னு சொன்னால் பிள்ளையார் வந்து சாப்பிட்றார். இதை வந்து அந்த துவாரத்தில் இவர் அவங்க அப்பா பார்க்குறாரு, பார்த்து அப்படியே ஆச்சரியம் ஆயிடுது, ஆச்சரியம் ஆகிட்டோடனே பார்த்துட்டு திறந்தவுடனே அப்புறம் வந்து அவர் தன்னுடைய மகனால் விநாயகருடைய காட்சி அவருக்கு கிடைக்குது. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு,
பா பிள்ளையாரப்பா, நான் இவ்வளோ காலகாலமாக உன்னை கும்பிடுறேன், என் பிள்ளை இந்த மாதிரி மக்கா இருக்கிறானே நினச்சேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சொல்லற. அவர் தான் நம்பியாண்டார் நம்பிகள். அந்த நம்பியாண்டார் நம்பிகள் தான் திருமுறையை காட்டியவர். திருமுறை இங்கே இருக்குதுன்னு திருமுறை எல்லாம் கட்டப்பட்டது, கட்டப்பட்டு எல்லாம் இதுவாயிட்டு அது வந்து மறைக்கப்பட்டது, பாதி கரையான் சாப்பிட்டது. அதனால் திருமுறை கண்ட விநாயகர் வந்து இந்த நம்பியாண்டார் நம்பிகள் தான் அவர் திருமுறை இருக்கிற இடத்த காட்டினது. அதனால் நம்பியாண்டார் நம்பி பேர் பெற்று சிறந்த ஒரு ஆச்சாரியாராக விளங்கினார்.